தஞ்சை முத்தமிழின் பிறப்பிடம். கலைகளுக்கும் கோவில்களுக்கும் இது புண்ணிய பூமி, தமிழகத்தின் நெற்களஞ்சியம். சோழர்களும் நாயக்கர்களும் மராட்டியர்களும் ஆண்ட தஞ்சையின் சிறப்பு பெற்ற பொய்க்கால் குதிரையாட்டம். பொய்க்கால் குதிரை கலை நிகழ்ச்சி என்பது தமிழகத்தில், குறிப்பாக தஞ்சையிலே மராட்டியர்களால் முதல் முதலாக நடத்தப்பட்டது. அது சுமார் 200 வருடங்களுக்கு முன்பாகவே தஞ்சையை ஆண்ட மராட்டியர்கள் காலத்திலிருந்தே இந்த பொய்க்கால் குதிரை புறவி நாட்டியம் என்பதை தொன்று தொட்டு நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம். பாமர மக்கள் அந்த காலத்திலே மன்னரை காண முடியாத சூழ்நிலையில் இருக்கும் பொழுது மன்னருடைய ஆணைகள், மன்னருடைய செயல்பாடுகள், மன்னர் தன்னுடைய எதிரிகளிடம் எப்படி காப்பாற்றுவார், நாம் அவர்களுக்கு எப்படி துணையாக இருக்க வேண்டும் என்பதை ஒரு செவிவெளி செய்தியாக, அதை ஒரு நாடக வாயிலாகவோ ஒரு கூத்து வாயிலாகவோ தெரியப்படுத்துவதற்காக இந்த புறவி நாட்டியத்தை அந்த காலத்தில் சமஸ்தான மன்னர்களும் மந்திரிமார்களும் பிரதானிகளும் பயன்படுத்தியிருக்கின்றார்கள். அதற்கு பிறகு சுவாமி ஊர்வலத்திற்கு முன்னால், அதாவது அந்த ஊர்வலத்திற்கு முன்னால் சில நண்பர்கள் இசைக்கச்சேரியை ரசிப்பார்கள், சிலர் ஆற்றல் பாடல்களை விரும்புவார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இரண்டு பொய்க்கால் குதிரைகளை முன்னே வைத்து ஆடல்களை, ஒரு நிகழ்ச்சியை நடத்தி கொண்டு சென்றால் மக்களும் கூடுவார்கள். அந்த நேரத்திலே நமது எண்ணங்களை வெளிப்பாடு செய்தால் மக்களிடம் பரவலாக போய் சேரும் என்ற அந்த ஒரு காலகட்டத்தில் இந்த பொய்க்கால் குதிரை கலை நிகழ்ச்சியானது ஏற்பட்டு இன்றைய பொருளும் தஞ்சையிலே தொன்று தொட்டு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. பார்ப்பவர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தும் இவர்களின் தற்போதைய நிலை இப்ப என்ன வேற வகையா போய்கிட்டு இருக்கு இல்லையா? சூழ்நிலைகள் வேற பக்கம் போய்கிட்டு இருக்குல்ல. சினிமா காலங்கள், டிவி காலங்கள், மற்ற டான்ஸுகள் வேற வேற மாதிரியா வர காரணத்தினால இப்போ இது புராதன கலை, பழங்கலைங்கிறதுனால கொஞ்சம் மக்கள் கொஞ்சம் பின்தங்குற. இந்த கலைக்கு மொழி என்பது உண்டா? மொழி கிடையாது. லண்டன், ஜெர்மன், துபாய், இஸ்தான்பூர் இத்தனை நாடுகளுக்கும் நம்ம போயிருக்கோம்னு சொன்னா ஒரு மொழி இருந்தா போக முடியாது. இந்த கலை முன்பு எவ்வாறு நடந்து கொண்டிருந்தது? முந்தி நல்லா அற்புதமா நடந்துச்சு. ஒரு நாள் கூட ஓச்சல் ஊச்சல் கிடையாது. அந்த ஓச்சல் ஊச்சல் காரணத்தினால்தான் நாங்க இதுல இறங்கணும், இல்லாட்டிப்போ நாங்க வேற பக்கம் ஓடி இருப்போமே. இந்த கலை மீண்டும் நிலைக்க விரும்புகிறீர்களா? நீங்க நினைச்சா நிக்கும், நீங்க நினைக்கலன்னா ஓடி போயிடும். நிகழ்ச்சிகள் இல்லாவிடில் மன உளைச்சல் ஏற்படுகின்றது? அப்படி ஒண்ணும் கிடையாதுங்க கண்ணு. உடல் உளைச்சல் தானே தவிர மனசுல என்ன இருக்கு? மனசுல இருந்தா ஆடவே முடியும். இந்த பொய்க்கால் அழிந்து வரும் இந்த பொய்க்கால் குதிரை வளர வேண்டும் என்றால் தமிழக அரசு இதை பட்டி தொட்டிகள் எல்லாம் பரவுவதற்கு கல்லூரிகள், பள்ளியில் பயிலும் மாணவர்கள் நல்ல கலைஞர்களை இனம் கொண்டு நிறைய வாய்ப்புகளை தருமாறு கேட்டுக்கொள்கிறேன்.